பிரியாணி க்கு வேண்டிய இன்கிரிடியன்ஸ் பார்த்தறலாம் ஜீரக சாம்பார் ஐஸ் ஊற வச்சிருக்கேன் 1/4 கிலோ இது ஆனியன் வந்து 3 பெரிய வெங்காயம் 3 இல்ல சாரி இது 5 வெங்காயம் 3 தக்காளி 1/2 கட்டு புதினா அண்ட் மல்லித்தழை சிக்கன் பாத்தீங்கன்னா 1 kg க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மசாலாஸ் இன்னைக்கு வந்து அரைச்சு விட்ட பிரியாணி தான் செய்ய போறோம் சோ அவுட் சைடு மசாலா எதுமே கிடையாது நம்மளே தான் ரெடி பண்ண போறோம் தனியா பவுடர் ஜாதிபத்ரி அப்புறம் ஜீரகம் சோம்பு பட்டை காம்பு pepper அப்புறம் அது கல்பாசி சொல்வாங்க அப்புறம் பிரியாணி இல கொஞ்சமா இதெல்லாம் கிரைண்ட் பண்ணனும் அது கூட காஷ்மீரி chili ஒரு 10 to 15 pieces எடுத்துக்கோங்க இதுல காரம் இருக்காது கலர் கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு as usual நம்ம பட்டை கிராம்பு பிரியாணி இல எல்லாம் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு சின்ன பவுல் அளவு எடுத்துக்கேன் சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆயில் விடாம வெறும் panல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்க போறோம் பாருங்க ஜீரகம் சோம்பு கிராம்பு போட்டுருக்கேன் அந்த ஜாவித்ரி ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன் ஏலக்காய் அடியில மறைஞ்சு போச்சு நான் எடுத்து வச்சதுல சோ இதெல்லாம் நம்ம dry roast பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சோ ஒரு 3 to 4 minutes dry roast flame ஸ்டார்டிங்ல ஹையா வெச்சுக்கோங்க இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் flame கம்மி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காஷ்மீரி chili நான் ஒரு 10 pieces தான் எடுத்துக்கேன் கலருக்காக நல்லா அரோமா வர ஆரம்பிச்சிச்சு நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு அதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலா தனியா பவுடர் சேத்தா போதும் தனியா பவுடர் போட்டு ஒரு 1 or 2 minutes ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ இப்போ flame ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் ரெடி பண்ணிரலாம் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு 50 கிராம் நெய் 50 கிராம் ஆயில் நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் அந்த குச்சி குட்டியா பிளாக்கா இருக்கும் அது ஒன்று போட்டுடலாம் அந்த பிளாக்கா இருக்கிறது வந்து மராட்டி மொக்கு நான் எங்க மம்மிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன் இதெல்லாமே ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆனியன் சேர்த்துடலாம் ஆனியன் நல்லா நீட்டா நீட்டமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் ஆனியன் நல்லா லோ ஃப்ளேம்லே குக் பண்ணுங்க இல்லைன்னா ஈஸியாக பேர்ன் ஆன ஸ்மெல் வந்துடும் இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் ஒரு தேங்காய் பால் எடுக்கணும் ஒரு குட்டி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பால் எடுத்துடலாம் ஸோ இப்போது இந்த மசாலா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே ஆறிடுச்சு ஸோ இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதேமாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 glass தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக நெக்ஸ்ட் பாருங்க நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சி அதுலேருந்து பால் எடுக்க போகிறோம் இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 glass தண்ணி சேர்த்துட்டேன் 1/2 glass தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம இதுலேருந்து பால் எடுத்துட்டு இன்னொரு ரவுண்ட் நம்ம பால் எடுத்துக்கலாம் 2 rounds எடுத்துக்கலாம் டோட்டலாக ஸோ ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா போட்டு நீங்கள் பால் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மில்க் 1/2 cup தண்ணி சேர்த்து நம்ம வடி கட்டின அந்த தேங்காய் பேலன்ஸ் இருக்கலாம் அதை மறுபடியும் போடலாம் பாப்பா மெதுவா ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம புதினா மல்லித்தழை போட்டலாம் ஸோ தேங்காய் பால் ரெடி இது பார்த்தீங்கன்னா சின்ன தேங்காவாக தான் இருந்துச்சு பட் தேங்காயோட திக்னஸும் அந்த மில்க் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 3 times அரைச்சி எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியான பாலாக தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் இப்போ ஆனியன் மல்லித்தழை புதினா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம் டொமேட்டோ நல்லா அந்த ஸ்கின் எல்லாமே செப்பரேட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes குக் ஆகட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும் ஸோ இதை பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிற தண்ணி லெவல் தான் தேங்காய் பால் அப்புறம் அந்த மசாலா அரைச்ச ஜார் தண்ணி எல்லாமே அளந்து தான் வச்சுருக்கோம் 1:1.5 ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 glass தண்ணி நம்ம வைக்கணும் ஸோ அந்த அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்காய் பால் தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 10 minutes நல்லா கொதிச்சு வரட்டும் ஸோ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஊற வச்சு தண்ணியிலேருந்து ரைஸை நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள் உதிரி உதிரியாக இருக்கட்டும் ஜீரக சம்பா ஏன்னா ஆல்ரெடி அது குட்டி ரைஸாக இருக்கும் ஸோ நம்ம கையெல்லாம் போட்டு பிசைஞ்செல்லாம் நீங்கள் இது பண்ண வேணாம் லைட்டாக வாஷ் பண்ணாவே போதும் ஸோ மீடியமாக வச்சுக்கலாம் ஃப்ளேமை
ஸோ ரைஸ் ஆட் பண்ணி இமீடியட்டாக கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் டேஸ்ட் பார்த்து. கொஞ்சம் ஹையில் வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணால் போதும். ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். சண்டே ஸ்பெஷல் லஞ்ச். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. யூஷுவல் பிரியாணியை விட அரைச்சி விட்ட மசாலா பிரியாணி.